ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் மணிகண்டன். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுதான் வந்து ஒரு சூப்பரான பிரியாணி ரிவ்யூ பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க தி வெட்டிங் பிரியாணி அப்படின்ற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில பிரியாணி வந்து ட்ரெண்ட் ஆகும். அந்த வகையில் இந்த தி வெட்டிங் பிரியாணி அப்படின்ற ஒரு பிரியாணி வந்து இப்போ வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வந்து ஃபுட் பிளாகர்லாம் வந்து இந்த பிரியாணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளும் இந்த பிரியாணி ரிவ்யூ பண்ணி எப்படி இருந்துச்சு நம்மளோட வியூவர்ஸ்க்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அண்டு நம்ம போய் இந்த பிரியாணி சாப்பிட்டு இந்த பிரியாணி உண்மையிலே நல்லா இருக்கா இல்லை ஜஸ்ட்டு வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப ஹைப் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ வாங்க உள்ளே போய் பிரியாணியை டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா சண்டே போனேன். சண்டே கரெக்டாக ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு நாங்கள் போனேன். அண்ட் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, எல்லாம் வந்து ரேஷன் கடையில் லைன் கட்டி நிற்கிற மாதிரி நின்றுருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் ஒரு பக்கம் ஃபுல்லாக நிற்கிற லைன் பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து ஒரு யூனிக்கான பார்சலில் கொடுக்குறாங்க. அண்ட் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ டைனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான தீமில் வந்து டைனிங் இவங்ககிட்ட இருக்குது. லைக் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் ஒரு முஸ்லீம் வெட்டிங் போகிறீங்க. ஸோ அங்கே எப்படி வந்து சாப்பாடு பரிமாறுறவங்களோ அந்த மாதிரி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பரிமாறிட்டுருக்காங்க. ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க உள்ளே போகலாம். அண்ட் நம்ம டைனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ டைனிங்க்கும் பார்த்திங்கன்னா நல்லா செம்ம க்ரௌடாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா சைட்லேயும் வந்து பார்சல் வந்து நிறைய வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து தீபாவளி ஃபண்டு மாதிரி இருக்கும், பட் கிடையாது. அது வந்து பிரியாணி, அந்த மாதிரி வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்னோடய நேமு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நானும் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னாங்க. ஸோ ஒரு 1/2 hour ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. ஸோ நானும் ஒரு ஓரமாக செவத்தில் சாஞ்சி வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃபைனலாக நம்மளோட நேமை கூப்பிட்டாங்க, நான் உள்ளேயும் போயிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்சல் கொடுக்குற இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி வந்து சூப்பராக வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதை அடுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத ஆர்டர் பண்ணோம். ஸோ முன்னாடியே நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பிரியாணி இன்றைக்கி சாப்பிடாமல் விட்டுறக்கூடாது, நான் வெறுத்து விறுவிறுத்து போய் நின்றுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிவிலே வந்து என்னென்ன மெனு அதோடய ப்ரைஸ் எல்லா டீட்டெயிலுமே வந்து டிவியில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்னென்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத ஆர்டரும் பண்ணிட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணதும் நமக்கு வந்து 2 டோக்கன் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம சாப்பிட போகிற அந்த டைனிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டிங்கில் வந்து சாப்பாடு போடுற மாதிரியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்குன்னு ஒரு 2 சீட்டை கொடுத்தாங்க. ஸோ அங்கே போய் நம்ம வந்து ஒரு ஓரமாக உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உள்ள ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஹோட்டல் மாதிரியே இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துக்கு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கல்யாணத்தில் போடுற மாதிரி இலை அதுக்கப்புறம் எல்லாமே வந்து போட்டாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இடையில பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பீஸ், 65 லெக் பீஸ் ஒன்று வச்சாங்க. அண்ட் அதிலிருந்து வந்து அடுத்தடுத்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, அப்புறம் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து லைனாக வச்சுட்டு போயிட்டாங்க. அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் ரோஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து வச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து சிக்கன் ரோஸ்ட்.
அண்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு மட்டன் பிரியாணி வந்துருச்சு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக ரொம்ப நல்லா ஒரு ரிச் ஃபீலிங்காக இருக்குது. அண்ட் அந்த ரைஸு மீட்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த ரைஸை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக இருக்குது ரைஸு. அண்டு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பீஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3-4 பீஸ் கிட்ட நல்ல ஒரு நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் நமக்கு வந்துருச்சு. நம்ம இலையில் வந்து பிரியாணி வச்சுட்டு போயிட்டாங்க. சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதேமாதிரி நல்லா ரிச் பிரியாணி ஒரு நல்ல ஒரு ரிச் லுக்காக இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நீட் நீட்டாக நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரைஸும். அண்ட் 65ங்க சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்துச்சு. சீசா வேறு லெவல் டேஸ்ட்டு 65. அண்ட் கத்திரிக்காய் ரைத்தா இது எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க பிரியாணி. சீரியஸாக பிரியாணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வலிச்சு ஃபுல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. பிரியாணி வந்து நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல அதே டேஸ்ட்டுங்க. சீரியஸாக சொல்கிறேன், அதே மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மட்டன் குஸ்கா வச்சுட்டு போயிருக்காங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் ரைஸு. ஸோ மட்டன் குஸ்காவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்லா ரைஸ்லாம் வந்து நீட் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஓவராலாக இலையெல்லாம் ஃபுல்லாக வலிச்சாச்சு. வலிச்ச எல்லாத்தையும் கால் பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா. பிரெட் அல்வாவும் சூப்பர் டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நல்லா சாப்பிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலையை மூடியாச்சு, மொத்தமாக எல்லாத்தையும் மூடியாச்சு. ஸோ ஓவராலாக பிரியாணி வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டு. பட் எனக்கு சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தது. மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம இலையை மூணு பார்த்ததும் நமக்கு வந்து ஒரு குல்ஃபி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. குல்ஃபி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துங்க. சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நட்ஸ் அந்த பால் எடுத்துலாம் நிறைய போட்டிருந்தாங்க. சீரியஸாக நல்ல ஒரு டேஸ்ட்டு. அண்ட் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பீடா. பீடாவும் சொல்லணும் சூப்பராக இருந்தது. நல்லா ஸ்வீட்டு அதெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. நம்ம தி வெட்டிங் பிரியாணிக்கு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்ற ஃபீலிங் கிடையாது, ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன ஒன்று, கல்யாண பையனும் கல்யாண பொண்ணு தான் மிஸ்ஸிங்கு. அண்ட் நான் வெளியில் நின்றுட்டுருக்கும்போது சேவிட்டு கேட்டேன், ஏன் உள்ளே போனவங்க வரமாட்டாங்களா இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு. பட் நம்ம உள்ளே போய் சாப்பிடும்போது தான் தெரியுது, நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போன அந்த ஃபீல் வந்ததுனால நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு எழுந்த இடத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ ஓவராலாக பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா டைனிங்கோட அட்மாஸ்ஃபியரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து செம்மையான ஒரு பிரியாணிங்க. சென்னையில் தி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இந்த தி வெட்டிங் பிரியாணி. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோலி சோடா அப்படின்னு சொல்ல ஒரு பெட் பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சென்னையில் அது நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், உண்மையில சூப்பர் நல்ல டோர் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பிரியாணி வந்து சாப்பிட்ட ஒரு ஃபீலிங்கோட நான் கிளம்புறேன். ஸோ இந்த பிளேஸ்க்கு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை பாய்.